தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, கடம்பூர் ராஜு மீது தூத்துக்குடியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத போதகர் ஒருவரை தாக்கியதாக இருவர் மீதும் தூத்துக்குடி முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளிகணேஷ். முரளிகணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன காரணத்திற்காக அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது? அதாவது பாலா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த இரண்டு இடங்கள்ல வந்து அதிமுக ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, கடம்பூர் ராஜு ஆகியோர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகநேரி பகுதியில் இருக்கக்கூடிய மடத்து விலை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயத்தினுடைய மத குருவானவர் வந்து காரை வந்து ஓட்டிட்டு வர்றாரு. அதே சாலையில் இவங்களும் காரை ஓட்டிட்டு வராங்க. இந்த காரானது தூத்துக்குடி அருகே வரும்போது இந்த அமைச்சர்கள் வந்த காருக்கு வந்து இவங்க இந்த மத போதகருடைய கார் வந்து வழிவிடலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. இதனால் ஆத்திரமடைஞ்ச இவங்க வந்து இவருடைய வாகனத்தை ஓவர்டேக் செய்து தூத்துக்குடி உப்பாற்று ஓடை அருகே வந்து வழிமறித்து மத போதகரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மத போதகர் ஜெகன் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவரிடத்துல வந்து தூத்துக்குடி ஏஎஸ்பி மதன் வந்து விசாரணை நடத்தியிருக்காரு. இந்த இதுல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய மத போதகரை அமைச்சர் கீதாஜி ஒன்று நேரில் சந்திச்சு சம்பவம் என்னன்னு குறித்து கேட்டறிஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தற்போது தூத்துக்குடி முத்தியாபுரம் காவல் நிலையத்துல அமைச்சர் வேலுமணி, முன்னாள் அமைச்சர் வேலுமணி, கடம்பூர் ராஜ் உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி. முரளிகணேஷ்.